உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவல்ல நிலவுலாவிய நிர்மலி வேணியல் அலகில் ஜோதியல் அம்பலத்து ஆடுவான் மல சிலம்படியே வாழ்த்தி வணங்குவாம் அலகில் சோதியல் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படியே வாழ்த்தி வணங்குவாம் வாழ்த்தி வணங்குவாம் சிவம்முசார் செல்வர்களுக்கு சிறியனது பணிவு நிறை வணக்கங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டா என்றெல்லாம் நம் முன்னோர்கள் அறிவுறுத்தியும் வலியுறுத்தியும் தம் சந்ததியினரை பேணி காக்கும் முகத்தான் சிவனுரை கோயில்களாம் பாடல் பெற்ற தலங்களை தங்கள் கண்கள் என காத்து வந்தனர். அதனால்தான் 100 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோயில்கள் இன்று நாம் தலை நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு அவை தலை நிமிர்ந்து நிற்கின்றன. கோயில் இல்லாத ஊரும் ஊரல்ல, அது அடவிகாடு என்பதை தம் தாண்டகத்திலே பதிவு செய்தவர் நம் வாகீசர் பெருமான். அவருடைய திருவிருத்தத்திற்கு எதிராக ஒரு கருத்தும் இல்லை. அவருடைய இசைக்கு நேரானது அவரது நேரிசையே. அவருடைய குறுந்தொகையில் விரிந்திருக்கும் பெருந்தொகைதான் எவ்வளவு! அவருடைய தாண்டகங்கள் தண்டமிழ் சொற்கள் நடனமாடும் தாண்டவங்கள். தண்ணீர் இல்லாத நகரம் பாழ், திருநீர் இல்லா நெற்றி பாழ். அதுபோல் திருக்கோயில் இல்லாத ஊரும் பாழ்தானே. ஆன்மா சென்று இலைக்கும் இடமே ஆலயம். அந்த ஆலயமே இறை வடிவம்தான். ஆலயந்தானும் அரணெனத் தொழுமே என்பது சிவஞான போதம். அவ் அரணை வலம் வந்து வணங்கவே இப்பிறவி என்பதை அருளாளர்கள் அனைவரும் அறுதியிட்டு கூறியுள்ளனர். திரு அங்கமாலையில் அப்பெருபெருமான் அழகுபடக் கூறுவார். கரைகண்டன் உரை கோயில் கோலக் கோபுர கோகரணம் சூழா கால்களார் பயன் என்று வினவுவார். மேலும் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்றார். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்பார் தாயுமானார். எண்ணற்ற கோயில்களை நம் முன்னோர் எழுப்பினர். அவற்றை நம் மூவர் முதலிகள் நாவினைக்க உளங்களிக்க பாடி வைத்தனர். பாடி வைத்த அவற்றை நாம் தேடிச் சென்று அரண் திருந்தடி ஏற்ற வேண்டும் அல்லவா? நம்மை மூடிய வினைகளை நாம் அறுக்க வேண்டும் அல்லவா? அங்கனமும் இக்கோயில்களையெல்லாம் நாம் சென்று தொழுவதன் மூலம் இந்த கோயில்கள் நிலைத்து நிற்கும், சைவம் தடைத்து நிற்கும். ஒரு கால பூஜைக்கு கூட ஏங்கிக் கொண்டிருக்கும் சிற்சில கோயில்களும், ஒரு வேளை உணவுக்கு கூட வழியின்றி இயங்கும் சில குருக்கள்மார்களும் இதனால் பலன் பெறுவர் என்பதில் ஐயமில்லை. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு என்ற அப்பர் வாக்கிற்கு இணங்க அனுதினமும் திருக்கோயில் சென்று ஐந்தெழுத்தை ஓதி வழிபடுவோமேயானால் நம் கிளை கிடைக்கும், நல் வழி பிறக்கும், நம் வாழ்வும் சிறக்கும். இதற்கெனவே நம்மை எல்லாம் ஆண்டு அருள்வாளிக்க காத்திருக்கும் தேவார திருத்தலங்கள் அனைத்தையும் சென்று கண்டு வலம் வந்து வழிபட்டு உய்வோமாக. அந்த வகையில் இப்பொழுது ஒரு தலத்தை பற்றி விரிவாக சென்னை திருமதி நா கீதா அவர்கள் செய்திகளை தருகிறார்கள். அவரை தொடர்ந்து அந்த தலத்தின் பாடல் ஒன்றை
நெய்வேலி தேவார இசைக்கலைமணி, தெய்வ தமிழிசை செல்வர் சிவத்திரு சிவ ராஜபதி ஓதுவார் அவர்கள் பண்பொருந்த பாடுவார்கள். இவை அனைத்தையும் பொருந்த அமைத்து இக்கருவூலப்பேழையை அழகாய் இழைத்து வடிவமைத்து தமிழோடு இசை கூட்டி நமக்கு வழங்குபவர் வாகீசர் பேரவையின் தலைவர் திருத்தல யாத்திரை செம்மல் காஞ்சிபுரம் சிவத்திரு ஜே நாகராஜன் அவர்கள் ஆவார்கள். குறைவிலா இறைநலம் சூழ எல்லாம் அல்ல எம்பெருமானை போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. திருவல்லம் தொண்டை நாட்டு தலங்களுள் 10வது தலம். சென்னை பெங்களூரு சாலையில் உள்ள வேலூரை அடுத்த காட்பாடியிலிருந்து ராணிப்பேட்டை செல்லும் பாதையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இக்கோவில். திருவலம் இரும்பு பாலத்தை ஒட்டி அமைந்துள்ளது. பாலத்தின் மறுகரையில் நிவா நதி ஓடுகிறது. இறைவன் வில்வநாதேஸ்வரர், வல்லநாதர், இறைவி தனுமத்தியாம்பாள், வல்லாம்பிகை, தலமரம் வில்வம், தீர்த்தம் கௌரி தீர்த்தம். கோவினுள் மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டமே உள்ளது. கோவிலுக்கு முன் மௌன சுவாமிகள் நினைவிடம் உள்ளது. 4 நிலை ராஜகோபுரம், பெரிய நந்தி, நந்தி திரும்பி உள்ளார். இத்தலத்திற்கு அருகில் 4 கிலோமீட்டர் இம்மலையிலிருந்துதான் அபிஷேகத்திற்கு நீர் எடுத்து வருவது வழக்கம். இம்மலையில் வாழ்ந்து நந்தியம் பெருமான் திருவல்லமே முத்தி அளித்த பதிகம் என்று உள்ளது. சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவள் நேரிழையோடோ கூடியே தேர்ந்தவர் தேடுவார் தேடச்சீரே தேர்ந்தவர் தேடுவார் தேடச்சீரே சேர்ந்தவள் உறைவிடம் திருவல்லமே தேர்ந்தவள் உறைவிடம் சேர்ந்தவள் உறைவிடம் திருவல்லமே.